அது ஒரு ஃபால்ஸு. காலையில் லைட்டாக வழி கொட்டாலும் அதில் விழ வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து என்னது அது மேரிகோல்டு இல்லைடா மூதேவி, இது அருவி ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம தான் வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட போகிறோம். ஐஸ் அதோ ஒரு சின்னதாக புள்ளி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் வரோம். அவர் தான் சொன்னார் இந்த வாழை மரம், இந்த வாழை மரம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த வாழை மரத்துலேருந்து கீழே நல்லா இறங்கணுமா. சலன் சவுண்டுலாம் கேட்குது, பயமாக இருக்குது இந்த சைடு வரத்துக்கு. இது வந்து மலை அடி வாரம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து தேன்லாம் எடுக்கிறாங்களா, அங்கே கீழே அந்த கிராமத்தில் இருந்தால பைக்கில் வந்தாங்கள அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல தேன் எடுக்கிறாங்களாம், நிறையா இருக்குது. ஆக்சுவலி இந்த இடம் செம்ம சூப்பராக இருங்க, ஒருத்தர் தான் சொல்லப்போனால் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். இங்கே வருங்க, இது பழுத்ததுன்னா செம்ம டேஸ்ட் இருக்கும். ஒன்று ஒரு தடவை நான் வந்து சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி கொல்லிமலை போகும்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு கொலையை வந்து பாதியிலே எடுத்து வந்து அடையை ஃபுல்லாக சாப்பிட்டோம். வண்டியில் வச்சுட்டு சலுன்னு போயிட்டோம். ஐயோ நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்க இடம். இங்கே பாருங்க, இப்போ வந்து பாதிக்கு பாதி வந்து நிழல் விழுது, நிழல் விழுதுன்ற பாருங்க. பாதி மலையில் வந்து வெயில் அடிக்குது, மீதி மலையில் வந்து அப்படியே நிழலாகவே இருக்குது. அங்கே பாருங்க தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, தோருங்க எப்படி அழகாக இருக்கு பார்த்தீங்களா. அப்படியே அந்த சைடு ஃபுல்லாக நிழல் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஐஸ் இந்த இடம் வந்து போக போக வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புதார் மாதிரி தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. இந்த இடம் தான் பாருங்கள், இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் எவ்வளோ தூரம் ஃபால்ஸாக இருக்குதுன்னு தெரியல, ஒரு மாதிரி செங்குத்தாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே ஷேக் ஆகியிருக்கும். ஏன்னா வந்து இறங்கிட்டே எடுத்துகிட்டு வரல, கேமரா வேறு கொஞ்சம் வெயிட்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓ ஃபால்ஸா, எங்கே இங்கே வலி கிளிக்கு வந்துடும். ஓய்ஷா அது ஒரு இது ஃபால்ஸு, தோர் தோ தோ வண்ட தோ வண்ட தோ வண்ட ஓ தோறு தோறுது ப்ளீஸ். அது ஒரு ஃபால்ஸு, ஒரு வழியாக இப்போ தான் வந்து இதை பார்க்கும்போது வந்து தனியாக காட்டுறாருங்க. இங்கே காலையில் நடக்க ஆரம்பித்ததில் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து தெரியுதான்னு தெரியல. அந்த இடம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் ஃபால்ஸா. இப்போ அங்கே தான் போகிறோம். தண்ணி எனக்கு தெரிஞ்சு ஊற்றுது ஊற்றுது. ஏ ஜாலி தான் ஜாலி தான் ஜாலி தான். வீட்டில் வந்து ஆட்ட போன போகிறோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை. ஆக்சுவலி நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம், ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இங்கே இந்த கேமரா ஒத்துக்கிட்டனால ஒழுங்காக ஓட முடியல. பாருங்க சர்வில் இருக்கு பாருங்க, ஐயோயோ ஃபுல்லாக சர்வில் சர்வில் சர்வில். இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு தான் இருக்குது. இங்கேயே வந்து நிறைய கோழிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் எதை பாருங்க படுக்கிறதுக்கு தட்டில் போல் இருக்குது பார்த்தீங்கன்னா. இவங்களே வந்து மரத்தில் அடித்து வச்சுருக்காங்க. இட்ஸ் ட்ரை திஸ் எவ்வளோடா. இப்போ தாங்க உயிரே வந்து முதுகுலாம் குறையுது, என் மூஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வேறு பார்த்தீங்களா, சுத்தமாக முடியல. போய்ட்டு ஒரு புளியில் போட்டோம்னா எனர்ஜியாக இருக்கு, நல்லா ஏந்து போகிறதுக்கே வந்து சத்தே இல்லைங்க. அண்ட் நீங்கள் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்லிப்பர் மட்டும் போட்டு வரவே வராதிங்க. நானே ரெண்டு மூணு இடத்துல கீழே வேண்டிட்டேன். நல்ல வேலை அந்த டைமில் வந்து கேமரா வந்து பத்திரமா இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு இருந்தேன். அதுதான் இங்கே வந்து ஷூ போட்டுவாங்க, அதுவும் இல்லாமல் வந்து நல்ல காராக இல்லைன்னா நல்ல டூ வீலராக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சப்போஸ் டூ வீலரே எடுத்துகிட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக நடந்தாகணும், நடந்தால் மட்டும்தான் அந்த ஃபால்ஸ் வரும். அண்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ரெக்கிங் பண்ணதுக்கு அவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க. ஃபால்ஸ் வேறு பார்த்துருச்சா அப்படின்னு தூக்கம் தாங்கலை. இந்த கார் பிரேக் டவுன் ஆகணும், கார்கிட்ட எப்படி போகிறோம், அங்கேருந்து எப்படி காரை எடுக்கிறோம், அதுதான் வந்து இது விஷயமே. இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு நான் வந்து மீதி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபால்ஸ் கிட்டே போகலாம். ப்ளீஸ் அந்த அருவி சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, இருந்தே கேட்குது பாருங்கள். வழி நீங்கள் வந்து இப்படி பார்க்கும்போது மேபி கேமராவில் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தெரியலாம், நல்லா செங்குத்தாக போகுது. இங்கே பாருங்கள் சவுண்டு, அருவி சவுண்டு சூப்பராக கேட்குது. நான் கிட்டே போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேமராவில் பிடிச்சிக்கிட்டே நான் இறங்க பார்க்குறேன். இது வந்து ஒரு ரிஸ்க்கான வேலை தான், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சறுக்குது என்னண்ணா இவ்வளோ சருவலா, இது கல்லுக்குள்ளதான் ஓடுது.
ஓ மை காட், லைட்டாக பேட்டி விட்டதுன்னா வேலை முடிஞ்சிட்டு கல்லில் போய் அடிச்சுக்கோம். இந்த இடம் ஃபால்ஸ் வந்து வி காட் த ஃபால்ஸ் ஹியர். முடியலனால சத்தியமாக வந்துட்டாச்சு ஃபால்ஸுக்கு. இதுதான் அந்த ஃபால்ஸு, மூஞ்சி தீஞ்சித்து பார்த்தீங்களா. நான் வந்து ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு தண்ணியில் ஒரு ஆட்டம் போட போகிறேன். இவருங்க அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு நான் தனியாக காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஃபியூ கிளிப்பாக போடுறேன் அப்படியே பாருங்கள். இந்த தண்ணி வந்து நம்ம தாண்டி தான் போகணும், அவங்க தாண்டி போயிட்டாங்க. கேமரா வேறு வச்சுருக்கேண்ணா, கொஞ்சம் டைம் எடுக்கும். வா 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 வா, என்ன கூலிங்க, ஃபுல்லாக மீன் வேறு இருக்குது, பழுக்குது. கேமரா வேறு இருக்கா, கொஞ்சம் பதட்ட நிலை தான், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓ எஸ், அந்த சைடு போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து தாண்டிட்டு அந்த இடத்துக்கு போயிட வேண்டியதான். சத்தியமாக சூப்பராக இருக்குங்க அந்த தண்ணி. போயிட்டு ஒரு குழியில் போட்டால் தான் வந்து வந்ததுக்கே வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. லைக் அப்படியே அந்த கல் எல்லாமே பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் கல் மாதிரி இருக்குது. இந்த கார்ட்போர்டு இதிலே பண்ணுவாங்கள்ல செட்டிங், இதெல்லாம் ஒரு சில இடத்துல அதே போல் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம்னா. இல்லை அந்த இடத்துல இங்கே போயிருக்காங்க, ஐ ஜஸ்ட் போத காட்டுறாங்க போயிட்டு. வழுக்குது, ஸ்லிப்பரில் வேறு தண்ணி பட்டுது இல்லை, அதுதான் ரொம்ப வழுக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். இது கூட பரவாயில்ல, இப்போ இந்த இடத்த தாங்கணும் பாருங்க. இந்த ரெண்டு இடம் இருக்குல்ல, இதை வந்து தாண்டி போனோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தெரியல, பார்ப்போம் என்னதான் இருக்குது. லைக் இந்த இடம் வந்து ரொம்ப வழுக்கும் போல். அண்ட் வந்து ஸ்லிப்பர் வந்து இது எண்ணிக்கலை அருணன், அது கிட்ட அவர்கிட்ட வந்து மாற்றிக்கிட்டேன். கிராக்ஸ் வந்து போட்டேனால அவ்வளோ வெயிட்டுங்க. இது மாடல் வந்து நான் வாங்கும்போது வந்து இன்னொன்று வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. புது மாடல் வந்து அந்த டைமில் வந்து இல்லை, புது மாடல்னால் அதுதான் அந்த புது மாடல். அந்த மாடல் நான் போட்டிருந்ததை பார்த்தோன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க, அந்த அளவு நல்லா இல்லை, ரொம்ப டோலாக வலிக்குது, நடக்கவே முடியல. அவர் வந்து நல்லா பாடியாக வராரு, அதனால் அவருக்கு ஈஸியாக இருந்தது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன், கல்லுகளா ஏதோ ஒரு நியூ அட்வென்ச்சர்னே சொல்லலாம், ஒரு புது அனுபவம் தான் அதெல்லாம். தெரியாத இடம், தெரியாத ஊர், தெரியாத மக்கள், எல்லாமே புதுசாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. தண்ணி கேட்டோம்னா ஏதோ ஒரு சில இடத்துல வந்து கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல இருக்குன்னா இருக்குன்றாங்க, இல்லைன்னா இல்லைன்றாங்க. பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து அவங்க எப்படி தண்ணி வந்து வாங்கிட்டு போகிறாங்க, கீழேருந்து எடுக்கிறாங்களா, போர் தண்ணி, இந்த கிணறு தண்ணி, இந்த தண்ணி தான் வந்து தே ஆர் ட்ரிங்கிங் ஹியர். பிள்ளைக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க, நம்ம தான் லேட்டு, பேசிக்கிட்டே வரோம்ல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இங்கே பாருங்கள் இறங்குறதுலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தூரம் தூரமாக இருக்குது, வழுக்குது. நம்ம போயிட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து டைரெக்டாக வராது, எல்லா வீடியோ போட்டு தான் இந்த வீடியோ போடுவேன். வாட்டர் ஃபால்ஸுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவே இங்கே வந்ததே ஒரு மூணு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து வீடியோவே என்னடா ஒன்றுமே இருக்காது போல நினச்சேன். நிறைய கண்டென்ட் இருக்குங்க. என் ஃபேஸ் வந்து பிளாக்காக தான் இருக்கும், இப்போ கரெக்டாக இருக்கா, எதிர்வெயில் அடியுதுல்ல. கைஸ் இந்த இடம் பார்த்தீங்களா, ரொம்ப செங்குத்தாக இருக்குது, இறங்கிறதுக்கே வந்து
கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து இவர் இறங்கணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இங்கே பாருங்கள் அப்படியே லைட்டாக வழுக்கி விட்டாலும் அதில் விழ வேண்டிதான். அதை பார்த்து இறங்கணும், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வெக்கி வெக்கையை விட்டோம்னா நியர்பை நோ மோர் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா. ஆக்சுவலி நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் இறங்கிட்டு உங்கள்கிட்ட ஏண்டா நல்லா தானே வந்துக்கிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருறா, வீடியோ காட்டுறேன். எனக்கு கீழே கீழே போட்டோம்னா தொல்லை, கீழே ஊன்ட்டோம்னாலும் தொல்லை தான், கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ல. இல்லை இந்த இடம் தான் அது, அங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன், அந்த கல் அப்படியே வழுக்கிட்டே வருது இந்த அளவு. அதான் இறங்கினேன், மீதி வந்து அப்படியே போக வேண்டியதான். இந்த இடத்துல வந்து யாரோ சின்ன பசங்க குளிச்சுட்ருக்காங்க போல், இந்த ஏரியா பசங்க குளிச்சுட்ருக்காங்க பாருங்க, மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் பிடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, குட்டி பசங்க. இப்போ ஒரு ரெண்டு குட்டி பசங்க வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க, அண்ட் இந்த இந்த தண்ணி வருது இல்லை அதில் பிடிச்சிட்ருக்காங்க. அதை காட்டுறேன், எப்படா பிடிக்கிறீங்க இந்த தண்ணி? சே தண்ணின்ற மாதிரி மீன் கையால் பிடிச்சிங்களா? என்ன மீன் இது? அட்டானி. அட்டானி கொதா. இதெல்லாம் என்ன சாப்பிட்றதுக்கா இல்லை வளர்க்குறதா? சாப்பிட்றது. சாப்பிட்றதுக்குதா? சின்ன சின்னதாக இருக்குது, பெருசுலாம் கிடைக்குதா? பெருசுலாம் இதுக்கு இங்கே அதிகிட்டது. இப்போ எங்கே என்ன அங்கே என்ன தண்ணி கீழே ஊற்றுமா? ஆ ஊற்றுமா. சரி ஓகே வரட்டா, பாய் பாய் கட்டுறா. சரி நான் போயிட்டு வரணும், அவங்க வேறு போயிட்டாங்கல்ல, அவங்க இப்படி ஏறணும். இப்படி ஏறவா இல்லை இப்படி ஏறவாடா? இதில் போயிடுவா? அப்போ இப்படி இறங்கி இப்படி இறங்கிட்டேன். இவ்வளோ தூரமாடா போவீங்க? நல்லா இருக்கா? தோரம் தோரம் இல்லையா? இந்த சின்ன பசங்க பார்த்தீங்களா, ஏதோ ஹம்பி கிம்பின்றானோ மீன், நமக்கு ஒன்றும் தெரியல. அது அந்த குட்டி குட்டியாக இருந்ததுல அதுதான் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி லஞ்சா, லஞ்ச் டைமா எனக்கு தெரிஞ்சு அவனை நைட்டு தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி அவனுக்கு கையாலே பிடிச்சிட்டு இருக்கானோ அந்த மீனை லெவல், ஒரு ஸ்விம்மிங்கை போடலாம். ஆனால் என்ன நீச்சல் தான் தெரியாது. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத, நீச்சல் தெரியாதா? பீஸ் டப்பாவை எப்படி உதச்சேன் பார்த்துப்போம். இவ்வளோ நேரம் உழைச்சது எதுக்கு? இதுக்கு தானே. ப்ளீஸ் இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், லைக் எப்படி இருக்கு பாருங்கள், கிணறு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடம் மட்டும் அந்த கிணறு மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்க, இதை வேறு நம்ம க்ராஸ் பண்ணி போகணும். க்ராஸ் பண்ணிட்டு இதோ இந்த சைடில் இருக்காங்க, நம்ம அங்கே போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே வந்து அவ்வளோ நேரம் வெயிலில் காஞ்சதுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. அவ்வளோ வெயில்ல எவ்வளோ நேரம் நடந்து வந்தோம் நீங்களே பார்த்தீங்கல்ல. இது வந்து மேபி வந்து பார்ட் 3 கூட வரலாம், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் தேடி. பார்த்தீங்களா இறங்குறது கூட வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருந்தது. ஈஸியான வழி அப்படி இருக்கு, அப்படியா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டீங்களா. வழி இருக்கான் பட் ஆனா நமக்கு வந்து கார் பிரேக் டவுன் ஆச்சுல, அதனாலதான் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. மேபி வந்து நீங்க வரீங்க அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்க, கீழே இருந்தா நடந்தவங்க புத்தூர்ல இருந்தே நடந்து வந்துருங்க நீங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு எங்களை அட்வான்ஸ் எங்கன்னா கூட அங்கே கட்டு போட்டு. ஆமாம் இங்க ஆக்சுவலி கைஸ் நீங்கள் வந்து இங்கே ஏதாவது ஊந்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 30-35 கிலோமீட்டர் தான் புத்தூர், அங்கே போயிடணும். அங்கே போனீங்கன்னா கட்டு போட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இதே தான் குடிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. ஓகே நம்ம ஒரு குழியில் போட்டு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய். I'm going to go to the next one.
பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து என்ன ஆக்சுவலி கைஸ் வந்து இந்த இடத்துல வந்து குளிச்சு முடிச்சிட்டாச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே வந்து எந்த அளவுக்கு அங்கே போச்சுன்னா இன்னும் கீழே போய் தான் இதுக்கப்புறம் தான் வந்து அந்த நீர் ஊற்று மாதிரி சொல்லுவாங்கல்ல அது ஊற்றும். அதோட வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன். கீழே இறங்கி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை இல்லை, அதனால் வந்து அப்படியே ஃபுட்டேஜ் மட்டும் அட்டாச் பண்ணுறேன். கீழே இறங்கி எடுக்கல. ஆக்சுவலாக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் குளிச்சுட்டு அதுவும் இல்லாமல் உள்ளே குளிக்கும்போது வந்து மீன்லாம் கிடைக்குது, அதுதான் ரொம்ப ஃபன்னு. அண்ட் இந்த ட்ரிப்பு வந்து நல்லா ஒர்த்தபிளாக போச்சு. அவ்வளோ தூரம் நடந்ததுனாலே என்னன்னு தெரியல, அவ்வளோ கால் வழியில் வந்து இந்த தண்ணியில் விடும்போது லைக் அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி லாக்டவுன் டைமில் வந்து இங்கே குளிச்சுட்ருக்கோம், இன்னும் வந்து இந்த இடம் வந்து ஓப்பன் பண்ணலை. அவ்வளோதான், இந்த இடம் வந்து லைக் வெளியில் இருக்குல்ல அதனால் வந்து ஓப்பன் பண்ணலை. நம்ம வந்து கிளம்பி வந்து ஒரு அவுட்டோரில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபால்ஸ், இப்போ எங்கேயுமே ஓப்பன் இல்லை ஆக்சுவலாக ஃபால்ஸ். இந்த இடம் வந்து இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப ஊர் உள்ள ரொம்ப அந்த கிராமம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இந்த ஃபால்ஸுக்காக தான். கேமராவில் வந்து சார்ஜ் தீர்ந்து போச்சு, அவ்வளோதான் இந்த எடுக்க முடிஞ்சுது. மேபி வந்து நான் மொபைலில் வந்து கவர் பண்ண பார்க்குறேன், போகும்போது ஏதாவது ஒரு அட்வென்ச்சராக ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு. ஆக்சுவலி நைட்டு வந்து இங்கேருந்து போவோம், இங்கேயே ஸ்டே பண்ணுறோமான்னு தெரியல. மேபி போகிறப்ப லிஃப்ட் கிடைக்குதா பார்க்கணும், இல்லைனா வந்து கார் விட்டுட்டு வந்தோம்ல இப்போ இவ்வளோ தூரம் வந்தோம் பிறகு இந்த மூணு வீடியோ கிட்டே வரும். ஆக்சுவலாக அந்த மூணு வீடியோ அளவுக்கு வந்து நடந்து போகணும். நான் மேபி வந்து எடுத்து வைக்கிறேன் ஃபுட்டேஜஸ். அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவை வந்து நான் போடலாமா வேணாமான்னு வந்து நான் யோசிக்கிறேன். ஏன்னா போகும்போது வந்து ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இருக்குமா எனக்கு தெரியல, நான் எடுத்து வைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் போடுறோமா வேணாம்ன்ட்டு. ஓகே கைஸ், பை பை.